தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி. செய்திகளை வாசிப்பது உங்கள் நீலமலை அன்பில். நகர்வள பகுதியில் நாம் இன்று காணவிருப்பது நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகிலே அமைந்திருக்கின்ற குண்டாடா பள்ளியின் யோகா தின நாளை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்றதாக நமது நகர்வள பகுதிக்கு நல் உள்ளம் கொண்ட ஆசிரியர் திலகம் திரு நஞ்சுண்டன் ஐயா அவர்கள் தெரிவித்ததாக நமது சிறப்பு செய்தியாளர் அச அமீத் அவர்கள் கோத்தகிரி பகுதியிலே இருந்து இதனை தெரிவித்திருக்கிறார். பூ உலகில் மனிதன் பரபரப்பாக இயக்கிக் கொண்டிருக்கிறான். இந்த காலம் கட்டத்தில் நோய் நொடியின்றி ஆரோக்கியமாக உணவு முறைகளை பின்பற்றுவதோடு தினந்தோறும் யோகா செய்து வருவதால் உடலும் மனமும் நல்ல ஆரோக்கியம் பெறும். இத்தகைய யோகா முறைகளை சர்வதேச யோகா நாளை முன்னிட்டு இந்த நிகழ்ச்சி கோத்தகிரி அடுத்த உள்ள பள்ளியாக இருக்கக்கூடிய குண்டாடா அரசு நடுநிலை பள்ளியில் நடைபெற்றதாகும். இந்த நிகழ்ச்சியில் தமிழ் ஆசிரியை ரோஸ்லி ஜெப செல்வி முன்னணி வைத்தார்கள் என்றும் ஆங்கில பட்டதாரி ஆசிரியர் திருமதி மல்லிகா குமார் தலைமை தாங்கி யோகா நிகழ்ச்சிகளை முறையாக பள்ளிகளுக்கு கற்றுக் கொடுத்தார் என்றும் இதில் சுக சாரம் பத்மசாரம் ஏக பாத சாரம் மயூர் சாரம் உள்ளிட்ட பல்வேறு ஆசனங்களை மாணவர்கள் செல்வங்களுக்கு செய்து காட்டப்பட்டு அவர்களையும் செய்ய வைத்தார்கள் என்று இதனை தெரிவித்தார்கள். மன ஒருநிலை படுவதை வகை செய்யும் முறை பயனாக இது அமைந்திருக்கும் என்றும் இந்த யோகாவை தினந்தோறும் பள்ளி மாணவ மாணவிகள் குறைந்தது ஒரு 10 நிமிடமாவது செய்ய வேண்டும் என்று இதனை தெரிவித்தார்கள். அப்பகுதி மக்கள் இது பற்றி மேலும் ஆசிரியர் திலகம் நல் இதயம் கொண்ட நஞ்சுண்டன் ஐயா அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதுபோன்ற யோகா பயிற்சியை மாணவ மாணவிகள் மட்டுமல்லாமல் பெற்றோர்களும் குறைந்தபட்சம் சில நிமிடங்கள் செய்தால் உடலும் மனமும் ஒருநிலைப்படும் என்றும் இந்த நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்கள் உட்பட சுமார் 40 பேர்கள் கலந்து கொண்டதாக தெரிவித்தார்கள். கோத்தகிரியை அடுத்த குண்டாடா பள்ளியிலே வைத்து நடைபெற்ற யோகா நிகழ்ச்சிகளை நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் கோத்தகிரி பகுதியிலே இருந்து இதனை தெரிவித்திருக்கிறார். செய்திகளை நீங்கள் யூடியூப் மூலமாகவும் நித்தமும் பார்த்து மகிழலாம். அதற்கு நீங்கள் யூடியூபில் சென்று நீலமலை தொலைக்காட்சி பெல் பட்டனை அமைத்து நீங்கள் அதற்கு சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும். இதை செய்தால் நீலமலை தொலைக்காட்சியை காணலாம் என்று உங்களிடம் கேட்டுக்கொண்டு இந்த நகரோட பகுதியில் விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்.